மேன் ஃப்ரம் நோவேர்னு இருக்குல்ல, எனக்கு அந்த விஷயத்துல அவர் மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. இங்க அவ்வளவு சீக்கிரம் வந்துட முடியாது. எல்லாருக்கும் ஒருத்தனை பிடிக்குதுன்னா அது எப்படி பின்னாடி பேக்ரவுண்ட் இல்லாம தனியா ஒன்னு பண்ணி ஒரு இடத்துல நிக்கிறதுன்றது ஆவர கதையே கிடையாது. அங்க நடந்த ஸ்டேஜிங்கை பார்க்கும்போது தான் ஆரியானா வந்து இப்படி கையை கட்டி இப்படி நின்ட்டாப்ல, சரி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அம்பேத்கரோட போட்டோ இருந்தது, சரி இந்த பக்கம் பார்த்தா மனைவி போட்ட கையில ப்ளூ கலர் துண்டு முடிஞ்சு வாங்க போலாம் ஜாலியா எடுத்து வாங்க அப்படின்ற மாதிரி டைலாக் வந்து எமோஷனாக மாறி அதெல்லாமே தாண்டி போய் அந்த எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு கூப்பிட்டு சொல்கிறவங்க எல்லாருமே படமாக இது நாங்கள் பார்த்தோம், அதை பார்த்துட்டு தான் அவங்கள ரெஃபர் பண்ணி கூப்பிட்றோம். ஃபைட் க்ளப்புமே அப்படி தான் நடக்குது. ஏன்னா அந்த லாஸ்ட் சீக்வன்ஸ் கண்ணு கலங்கி நின்று விசில் அடிக்கிற அந்த ஷார்ட்டை வச்சு சொல்லி தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸே வர ஆரம்பிச்சு. நம்ம மேல நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள்ல ரீசன் ஒன்று நீ காணாம போயிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப எமோஷனலா எனக்கு ஒரு இன்பாக்ஸ் பண்ண வாய்ஸ் நோட், எனக்கு அதுவே ஓகே ரைட், ஏதோ ஒரு நல்லதா பண்ணிருக்கோம். ஏன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த சும்மா மூஞ்சி மேடையே சூப்பரா இருப்பா செம்மையா இருப்பா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க கிடையாது, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க மூஞ்சி மேல என்னப்பா இது அப்படின்ட்டு. சார்பட்டா வந்து மெட்ராஸ் முடிச்ச உடனே வர வேண்டிய படம். இந்த ஃபைட் கிளப் படத்துலயும் அந்த நீங்க வர ஷாட் பாத்தீங்கன்னா அப்படியே ஒருமே அந்த ஒரு கேங்ஸ்டர் லுக்கு மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கும்போது. அந்த எப்படி ஏத்து இன்கார்பரேட் பண்ணது தான் இப்போ அப்பாஸ் கிட்ட பேசினது தான். நம்ம இப்போ அவங்க நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க கார்த்திக் ரோல் நீங்கள் பண்ணுறீங்கன்ட்டாங்க, நம்ம ஒரு தனியாக ஒரு அட்டவணை போடுறோம் இவன் எந்த மாதிரி இருப்பான்றதை நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். அவன் சிரிக்கவே மாட்டான், நீங்கள் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவன் சிரிக்கவே மாட்டான், முறைச்சிக்கிட்டே தான் இருப்பான் ஒரு மாதிரி. அவன் அவனுக்குள்ளே ஏதோ மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குன்றதை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கிறவன் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே புரியாதவன் நின்னா அவனுக்குள்ளே ஒரு கோவம் இருக்கும், அவனுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஏன் இது நடக்குதுன்னு ஒன்று இருக்கும். அவனுக்கு இன்புட் வந்துகிட்டே இருக்கும் கார்த்தின்ற கேரக்டருக்கு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஒரு பக்கம் எழுத்துன்னு போய் கோத்து விட்டுருவானுங்க, இந்த பக்கம் பார்த்தா வேற மாதிரி ஒன்று நடக்கும் மாமா, ஆனால் மாமா பண்ணுறது இவனுக்கு தெரியாது. இவ்வளோ விஷயங்களும் இன்புட்டாக வச்சு அது என்னவா டிசைன் ஆகுதுன்றப்போ அவன் பார்த்தா அவன் ஒரு எப்படின்னா இருக்கு ஆனால் எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான். பெரிய ஆளோட பையன் தான் மச்சான் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பவருமே இருக்காது அவருக்கு. என்னென்னா இருக்கும் அடிச்சனாலும் அவர் போயிட்டு எம்பா ஆகும், என் மச்சான் வச்சானா நான் வரல, நான் பொதுவாக பேசி விட்டு போகலாம் தான் வந்துட்டு போயிடுவார், அதுவும் இவன் காதில் விழுந்துடும். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலனா பிளைண்ட் பிலீஃப் தான், இது நடந்துடாதானே அவருக்கும் அவர் மேலே இருக்கிறவரு நடத்திடுவாருன்ற ஒரு பிளைண்ட் பிலீஃபில் தான் இருப்பார். ஸோ இது ஆர்க்காகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்கம் டிசைன் பர்ஃபெக்டாக இருந்தனால நம்ம டிசைன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்ம நிறைய டிசைன் பண்ணி வச்சிருந்தோம். சிகரெட் அடிக்கிறதுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி அடிக்கிறதுலாம் இருக்குது, எப்படி பிடிச்சி வச்சிருப்பேன். சரக்கு அடிக்கிறதுமே அண்ணாக்கு ஆ போட்டு குடிச்சிருப்பேன். அடிக்கிறதுமே லெஃப்டில் தான் ஸ்லாப் போடும், லெஃப்டாரை தான் விழணுன்றது பிளான் பண்ணது தான். ரைட்டே இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பலார்பிட்டேன்னு விழும் அடி. ஸோ என்னன்னா இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணும்போது தான் நம்ம ரெகுலர் லைஃப்லேருந்து இப்போ நானாக உங்களுக்கு தெரியுது, படத்தில் நானாக தெரியக்கூடாதுன்றது தான் எண்ணம். அது பார்க்கும்போது கார்த்தியாக தெரியணுன்றது தான். மற்றபடி அவன் இந்த டோனில் பேசவே மாட்டான் கார்த்தி, ஒரு மாதிரி ரொம்ப காண்டாக தான் இருப்பான் அப்படின்றது தான். ஸோ இது எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் டைரக்டரும் கொடுத்தாரு. நம்ம ஒரு அட்டவணை நம்மளோட ஒரு ஒர்க் இருக்குல்ல, ஒரு படத்தில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா சும்மா ஆ வாங்க போயிட்டு வந்துடும் ஒரு ஷாட்டு தானே ஒரு ஃப்ரேம் தானே நின்று வந்துடும் அப்படி கிடையாது. ஸோ ஏன்னா நம்ம ஒரு ஷாட்டுக்கு போராடி மேலே வந்தவங்க. ஸோ அதனால் இவ்வளோ பெரிய இடம் கிடைக்கும்போது அதுக்கு நம்ம இந்த இத்தனை ஒரு 10-15 வருஷம் நம்ம அதுக்கு பயணிச்சிருக்கோம்னா இதோட லெசன்ஸ் எல்லாமே நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது சரியாக எக்ஸிக்யூட் ஆகுதுன்றப்போ ஹாப்பி தான். ஏன்னா படத்தில் ஏகப்பட்ட சிங்கிள் ஷாட் பார்க்க முடிஞ்சுது. சிங்கிள் ஷாட் பண்ணும்போது நம்ம ஒரு இடத்துல மிக்ஸ் பண்ணாலும் திருப்பியும் அது ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். பிரிட்டோ தான் டிஓபியும் பண்ணியிருந்தார், எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்கு பிரிட்டோ? நாங்கள் எங்களது அன்லக்கிலி அந்த சிங்கிள் ஷாட் வரல. ஆக்சுவலாக அது ஒரு ஒரு சேசிங் காலேஜ் சேசிங், அது வந்துட்டு ஒரு 1.5 நிமிஷம் கிட்ட வரக்கூடியது ஒரு அதான் இது இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ சொல்லி ஓடினே இருந்தோம். ஏன்னா நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்தது ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 நிமிஷம் ஷாட்டு, அது நீங்கள் அது பிடிஎஸ் வரும்னு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாது. ஏன்னா எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் அதில் இருக்குது, ஹெடேக். அதாவது என்னென்னா ஒரு பக்கம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் கேமரா கூட கனெக்ட் ஆகிக்காது வைஃபை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது அது எப்படின்னா ஒரு சர்க்கிள் இருக்கும், ஒரு 6-10 அடி சர்க்கிள் இருக்கும். அதில் விஜயகுமார் அண்ணன் வந்து சறுக்குவார், எனக்கு தெரிஞ்சே 10-11 வாட்டிக்கு மேலே சறுக்குனார். ஏன்னா நாங்கள் என்னென்னா இப்படி அதாவது இந்த சர்க்கிள் இப்படி இருக்கும், நாங்கள் இப்படி ஓடி இங்கே வரணும், இவர் என்ன இங்கே சறுக்கி இந்த இடத்துல எங்களை மீட் பண்ணணும், இதுதான் கம்போசிஷன். ஸோ என்னன்னா கேமரா இவரை ஃபாலோ பண்ணும், கேமராமேனும் சறுக்கிட்டே போவார் அந்த இதில் சர்வரில். அதில் நம்ம எதுவுமே பிளான்ட் கிடையாது, அதாவது வெறும் கரண்டு முரண்டாக தான் இருக்கும். ஸோ அவர் அப்படி சறுக்கிட்டே வரும்போது இங்கே ஒரு ஆள் நிற்பான், அவங்ககிட்ட சறுக்கிட்டே போய் கேமரா கொடுப்பாரு, அந்த கேமரா பிடிச்சிட்டு அப்படியே ஓடுவான். அதுக்கப்புறம் அந்த இடம் ரொம்ப குறுக்கடாக இருக்கும், அதில் வெறும் ஸ்லாப் மட்டும்தான் இருக்கும், அங்கே ஸ்லாப் மேலே ஒருத்தரப்பான் அந்த கேமரா வாங்கிட்டு போனவன் கிம்பிள் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்லாப் மேலே இருக்கிறவங்கிட்ட அப்படியே ஷேக் ஆகாமல் கொடுப்பான், அவன் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணி பின்னாடி சேஸ் பண்ணி அது அப்படியே போவோம். ஸோ என்ன மேட்டர்னா இதில் ஷேக் ஆகக்கூடாது, ஃபோக்கஸ் அவுட் ஆகக்கூடாது, கரெக்டான ஆட்களை வந்துட்டு கேப்சர் பண்ணணும், தண்ணியும் வரணும் பம்பையும் வந்துட்டு இது போக டைலாகும் பேசணுன்ற மாதிரி கேமராவுக்கு பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. ப்ளஸ் நாங்களுமே ஓடுறது முடி தள்ளிடுச்சு,
ஏன்னா எல்லாருமே இப்ப நான் எனக்கு 34 வயசு ஆகுது, விஜயகுமாரனுக்கு நம்ம ஒரு நம்பர் ஏஜ், சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஒரு அந்த ஒரு கட்டத்து காலகட்டத்தை தாண்டி விட்டார்கள்ன்ற மாதிரி ஓடுனா எங்க போய் ஓடுறதுன்ற மாதிரி நிலைமை ஆகி போச்சு. அந்த அன்னைக்கு பயங்கர இது ஆயிடுச்சு. அதுவும் மறக்க முடியாதனாலனா அன்னைக்கு வந்து நம்ம என் பையனோட முதல் பிறந்த நாள் பர்த்டே, ஃபர்ஸ்ட் பர்த்டே அது. அன்னைக்கு தான் வந்துட்டு எல்லா செட்டப்பையும் இங்கே பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஷூட்டு போயே ஆகணுங்க அப்படின்ட்டாங்க. சரி இப்போ பிறந்த நாள் ஆகுது இதாவது வாங்க, 2 வருஷம் தாண்டி போயிடுச்சு, அவன் தெளிவானதுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கிளம்பி போயிட்டான். அன்னைக்கு நாள் மறக்கவே முடியாது. அன்னைக்கு அந்த சிங்கிள் ஷாட் எடுத்தாங்க அது, அது பீடேஸாக வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தே அப்பா சே போட்டு ரெடி. ஃபைட் கிளப் படத்தில் ஒரு நம்ம எடிட்டர் ப்ரோ கிருபா ப்ரோ என்ன சொல்லியிருந்தார்னா, எல்லாருக்குமே சம்மாட்டி விழுந்துச்சு. அதில் நீ ஒர்க் பண்ணதெல்லாம் கூட சொல்லியிருந்தது, அந்த பஸ்லேருந்து கீழே விழுறப்பெல்லாம் சம்மாட்டி எல்லாருமே வந்துச்சு. ஒரு இதில் வந்து அடிப்பட்டு சவுண்டே நாங்கள் எடிட்டேபிளில் கேட்டோம், அதெல்லாம் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடி எல்லாம் விழுந்தது தான் அது, சும்மா ஏன்னா எல்லாமே போல்டான ஷாட்ஸ், எல்லாமே இங்கே இந்த ரேஞ்சில் மிட்ல இருந்து நமக்கு ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு ஷாட்ஸ், அதுவும் 48 வேறு. நம்ம நார்மலாக இருந்தால் கூட அடிச்சு பட்டுன்னு ஒரு மூவ் ரேம்ப் பண்ணி ஏதாவது ஏமாத்திடலாம். 48 அப்படி பொறுமையாக வந்து டச் ஆகி அந்த இம்பாக்டில் மண்டை பின்னாடி போய் அடி, இதெல்லாம் வேணும்ட்டாங்க. ஸோ அதை அந்த பட்சத்தில் அது எடுத்து தான் ஆகணும். நம்ம எவ்வளோ படம் ஓபி அடிப்போம், ஆனால் இதெல்லாம் இந்த படம் ஓபி அடிக்க முடியாது, வாங்கி தான் ஆகணுன்ற மாதிரி எல்லாருக்குமே, விஜயகுமார் அண்ணனுக்கும் வந்தது, எங்களுக்கு எல்லாருக்குமே அடி விழுந்தது. அதுக்கான ஒரு ஹாப்பினஸ் தான் நம்ம படமாக பார்க்கும்போது ஒரு என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஓகே நம்ம பண்ணது கொஞ்சம். அந்த பஸ்ஸில் இருந்து கீழே விழுவுவீங்களா, விழுகும் போது உங்களுக்கு அதை எப்படி கம்போஸ் பண்ணாங்க? எனக்குலாம் பார்க்கும்போது என்னப்பா அதுலேருந்து டப்புன்னு கீழே விழுகிறாரு இவரு, எப்படி அதை பண்ணல? நான் விழுது ஆக்சுவலாக, ஆனால் நான் விழ வேண்டியது தான். அன்றைக்கி வந்து ஏதோ நேரம் நம்மளை காப்பாத்திருச்சு, எனக்கு பேக் பெயின் இருந்தது ப்ளஸ் எல்4 இஷ்யூஸ் இருந்தது அப்போது. அந்த டைம் தான் நான் ஸ்டண்ட்டை இவர் விக்கி மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன், அண்ணே அந்த மாதிரி இருக்குண்ணே. அவரு எப்படியாப்பா சரிப்பா பார்த்துக்கலாம்ப்பா, அதை பார்த்துக்கலாம்னு சொன்னதுக்கப்புறம் தான் அடுத்த ஷார்ட் ஃபுல்லாக கம்போஸ் பண்ணுறாங்க. பஸ்ஸு போயிட்டுருக்கு, என்ன தம்பி ரெடியானார், என்னண்ணா ரெடியா அப்படின்னா, பஸ்லேருந்து வெளியே குதிக்கணும்ல, எங்கண்ணா குதிக்கணும்னு, அப்படியே தரையில் குதிக்கணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி முதுகு வெளியில் லெக் அந்த ஒரு பெயின் இருந்தது. இவர்கிட்ட சொல்லவும் அவரும் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தார், அப்பாஸும் அப்படியே நான் பார்த்துட்டே இருந்தான், விழுறதுனா விழுந்துடலான்டான்னு நானும் ஒரு ஸ்டெப் எடுத்துட்டேன். ஆனதாச்சு போங்கடா போகிற உசுறு இப்படியே போட்டுன்ற மாதிரி முடிவு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என் நேரம் சண்டில் வந்துட்டு ஒரு தம்பி நம்மளை மாதிரியே இருப்பார், அப்படியே டிட்டோ என்ன மாதிரியே இருப்பாப்புல ஆள், அது நேரம் தான் அவர் கரெக்டாக. அப்புறம் அவர் இருக்கும் நம்ம 1+1 ட்ரெஸ் இருந்தது அவர் கொடுத்து, ஏன்னா அது கிரெடிட் நான் எடுத்துக்கூட, நான் விழுந்துட்டேன் நான் தான் இது பண்ணேன், அவர் தான் பண்ணார். அவர் பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் அவர் தான் பண்ணார். ஃபைட் கிளப்போட டேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருபா அவர் சொல்லியிருந்தார், அவர் வந்து நார்மல் வந்து ஒரு ஃபோன் தான் யூஸ் பண்ணுவார், டச் ஃபோன் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டார், அவர் வந்து ஒரு சினிமா பைத்தியம் அது மாதிரி தான் விஜய் சாரும் சொல்லியிருப்பார் ஸ்டேஜில், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சினிமா பைத்தியம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். சோஷியல் மீடியா அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுவார், வெறும் நார்மல் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம், அவங்க கம்ப்ளீட்டாக அவே தான், அவங்க வந்து மோர் ஆஃப் அ பிலீவர் ஆன் 1-to-1 டாக், அவங்க அப்படியே அந்த ப்ரெசண்ட்ல இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் யாருமே நேரில் போய் பார்க்கும்போது ஃபோனை நோண்டிக்கிட்டு அப்படியா அப்படின்ட்டு இருக்கிற ஆளுங்க யாருமே கிடையாது, எல்லாருமே ஜாலியாக பேசி அங்கே அந்த மூமெண்ட்டை செரிஷ் பண்ணுவாங்க. அது நானே சொல்லியிருக்கேன் பல தடவை, அப்பாசிட்டுமே சொல்லிட்டு ஃபோன் வீடாப் ஒரு படம் பண்ணிட்டு ஒரு அளவுக்கு நல்லா வந்துச்சு, அவனா ஒரு நல்ல ஒரு ப்ரெசன் சைட்லேருந்து யாராவது கேட்டாங்கன்னா அவன் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்து கூட அப்படின்னு, இல்லை இல்லையா அதுக்கெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் ரெடி ஆகுதுன்றான். அதுக்கும் இருக்குது, அப்ரோச் பண்ணக்கூடிய தூரத்துலையும் இருக்காங்க, சேம் டைம் எங்கே அவையாக இருக்கணுமோ அந்த அவே இருக்கணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே இருக்காங்க. ஸோ என்ன கேட்டால் பெட்டர் டு பி அவே ஃப்ரம் சோஷியல் மீடியா தான், டு பி ஒரு பட்டுப்படாத மாதிரி இருந்துக்கிறது நல்லது தான். இதை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு விட்டதே நம்ம தலை தான், தலை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து சோசியல் மீடியா எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு, அவரே நிறைய பேர் மோட்டிவேஷனாக எடுத்து பண்ணிட்டு, தலை வந்து உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு ஒரு மோட்டிவேட்டாக மாதிரி இருந்திருக்காரு? எனக்கு அவங்க டீமில் வந்துட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது வேலை செய்ய, ஆக்சுவலாக ஹெச் வினோத் அவங்களோட டீமில் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு படத்துக்கு, அது நடக்கலை. அதுக்கப்புறம் அவங்களோட கோ டைரக்டருக்கு வந்துட்டு ஒரு படம் பண்ணுறதா இருந்தது, அது நம்ம தான் லீடாக பண்ணுறதா இருந்தது, அதுக்கப்புறம் அதுவும் நடக்கலை. ஸோ இதெல்லாமே தாண்டி தாண்டி போயிட்டு இருந்தது. அந்த டீமாக எனக்கு அவங்க சைடு வந்துட்டு அந்த ஒன்றுமே மேன் ஃப்ரம் நோவேர்னு இருக்குல்ல, எனக்கு அந்த விஷயத்தில் அவர் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. இங்கே அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியாது, எல்லா இடத்துலையுமே சொல்கிற வேலை எல்லா வேலையிலையுமே அவ்வளோ சீக்கிரம் ஒரு 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 இடத்துக்கு, இப்போது அட் அ டைமில் ஒரு 6 கோடி பேர் இப்போ இருப்பாங்களா, மேபி அதிகமாக இருக்கலாம், எல்லாருக்கும் ஒருத்தனை பிடிக்குதுன்னா அது எப்படி அது, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது அது நடக்குதுன்னா அப்போ அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது, அவங்க ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் தான். பட் இவர் வந்துட்டு யாருமே பின்னாடி பேக்ரவுண்ட் இல்லாமல் தனியாக ஒன்று பண்ணி ஒரு இடத்துல நிற்கிறதுன்றது ஆவர கதையே கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் ஒரு ஐடியல் தான், ஒரு இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட் தான். சார்பாட்ட படத்தில் வந்து அந்த ஒரு டைலாக் வந்து செம்ம ஹிட்டானுச்சு, இப்போ வரைக்குமே யாராக இருந்தாலும் ஒரு டிமோட்டிவேட் ஆனாங்கன்னா எல்லாருமே அதை மோட்டிவேட்டாக சொல்லிப்பாங்க, நம்ம காலம் டானி போட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ரீச் உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படி சொல்றது, அது 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 ஒரு பெரிய பயணம் தான், அது எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே, உங்களுக்குமே இந்த இடம் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிருக்காது வாய்ப்பு, ஏன்னா அது நம்ம கையிலையும் கிடையாதுன்னு வைங்களேன், உழைப்பு நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம்,
அது ஏதோ ஒரு ரூபத்தில் யாரோ ஒருத்தர் நமக்கு பண்ணணும்னு நினச்சி நம்மளை அது என்றைக்குமே எனக்கு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை யாரோ ஒருத்தர் உரு தெரியாத ஒரு ஆள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் நீ தான் பண்ணணும்னு விட்டு போயிடுவாங்க. இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், போயிட்டாங்கன்னா நம்ம கையை பிடிச்சி விட்டு போனாங்களா அங்கேருந்து நீ ஓட கற்றுக்கணும் அவ்வளோதான். அதுக்கான பயணம் தான் தனியாக நின்று அந்த தேடிட்டு இருக்கிற பயணம், அது புரிஞ்சுக்கிட்டனாலே போதும். அந்த டைலாக் உண்மையிலே இவ்வளோ படங்கள் இப்போ நான் ஒரு அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எல்லாமே அந்த படத்தை பார்த்து தான் கேட்குறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் டைலாக் சொல்கிறீங்க, டைலாக் வந்து எமோஷனாக மாறி அதெல்லாமே தாண்டி போய் அந்த எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு கூப்பிட்டு சொல்கிறவங்க எல்லாருமே படமாக இது நாங்கள் பார்த்தோம் அதை பார்த்துட்டு தான் அவங்கள ரெஃபர் பண்ணி கூப்பிடுவோம். ஃபைட் கிளப்புமே அப்படி தான் நடந்துச்சு. ஏன்னா அந்த லாஸ்ட் சீக்வன்ஸ் கண்ணு கலங்கி நின்று விசில் அடிக்கிற அந்த ஷார்ட்டை வச்சு சொல்லி தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸே வர ஆரம்பிச்சுது. ஸோ என்னென்னா இது எப்படி எப்படி சொல்கிறதுன்னு தெரில, உழைப்பு இருக்குது அந்த நேரம்னு பார்த்து இந்த மீம் கிரியேட்டர்ஸ் நண்பர்கள் அவங்கெல்லாம் ஒரு ஒரு டைம் அந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் டே படம் முடிஞ்ச ரெண்டாவது நாள் வந்தது, அதுக்கப்புறம் இது பேசப்பட்டது. ஏன்னா நம்ம ஒன்றுமே கிடையாது, படத்தில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க. நம்ம வந்து எனக்கு ரின்சன் சொல்லிட்டு டான்சர் அவன் டேரக்டர் தான், ஜாஃபர் இவங்கெல்லாம் ஒரே செட்டு, விஜய் டிவி ஆமாம் அவங்கெல்லாம் ஒரே செட்டு தான். மெசேஜ் பண்ணிருந்தாங்க நீ காணாமல் போய்டுன்னு நினச்சேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப க்ளோஸ் பேசுவோம் இந்த மாதிரி அவன் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், நம்மளும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறோம், அவனுக்கும் தெரியும் அவனும் கஷ்டப்பட்டு இருக்கான் நம்ம மேலே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளில் ரின்சன் ஒன்று. ஸோ அதை சொல்லுவானே நீ காணாமல் போய்ட்டுருப்பேன்னு நினச்சினேன் நான். ஆனால் அவன் ரொம்ப எமோஷனலாக எனக்கு ஒரு இன்பாக்ஸ் பண்ணான் வாய்ஸ் நோட், எனக்கு அதுவே ஓகே ரைட் ஏதோ ஒன்று நல்லதாக பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்கலாம் வந்துட்டு இந்த சும்மா மூஞ்சிக்கு மேலேயே சூப்பராக இருப்பா செம்மையாக இருப்பா நல்லா இல்லைன்னாலும் சொல்லிட்டு போகிறாள் கிடையாது, நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க மூஞ்சிக்கு நேரம் என்னப்பா இது அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி மிக்சட் பேக்காக தான் இருந்தது, இது எதுவுமே என் கையில் இல்லைன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா படம் முடிஞ்சு ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் டே ரெண்டு நாள் கழிச்சு வரணும், வந்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஏன் ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா இது சார்பட்டா வந்து மெட்ராஸ் முடிச்ச உடனே வர வேண்டிய படம் இது, அந்த டைம் வந்திருந்தா அப்போது மீம் கல்ச்சர்லாம் பெருசாக கிடையாது, இன்ஸ்டா பெருசாக கிடையாது, இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. இந்த பேசினதுக்கப்புறம் ஒரு மீம் கிரியேட்டர்ஸ் மூலிமா வந்ததுனால வந்த வாய்ப்பு தான் இது, உண்மையாக சொல்லணும்னா உழைப்பு இருந்தது, ரஞ்சித்தனை வாய்ப்பு கொடுத்தாரு, ஒன்று பண்ணிட்டோம், அதெல்லாம் மீறி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல. சாமானியன் வந்து ஒருத்தன் பார்த்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்றத விட அது அப்படியே பரவ ஆரம்பிக்குது இல்லை வீடியோவாக. ஸோ அங்கே ஆரம்பிக்கும் போது இது எல்லாரோட பங்கும் தான் அதில் நான் இருக்கேன். அந்த டயலாக் எழுதும் போதே உங்களுக்கு அந்த இது வந்துச்சா இந்த டயலாக்? ஏன்னா நீங்க நிறைய ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மோட்டிவேட்டா நிறைய விஷயம்லாம் பேசியிருப்பீங்க, அந்த டயலாக் பார்த்தோமே உங்களுக்கு தோணுச்சா? எனக்கு தெரியாது, எனக்கு நான் அன்னைக்கு லாஸ்ட் நாள் ஆக்சுவலா ஷூட் வந்துட்டு அன்னைக்கு முடிஞ்சிருச்சு, பேக்கப்பு ஹார்பர்ல தான் ஷூட் போச்சு, முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. தமிழ் பிரபாணன் தான் டயலாக் ரைட்டர் படத்துக்கு, அவர் வந்தார் வந்துட்டு டே ஆ சொல்லலாம் என்னண்ணா ஓகேண்ணா நன்றிண்ணா சூப்பர் ஆல் தி வெரி பெஸ்ட்னு கை கொடுத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தா இன்னும் ஒரு சீன் இருக்கிற ஒரு ஷார்ட் இருக்குது உனக்கு தான் அது அண்ணன் போஸ்டரில் போட்டிருந்தார் ஞாபகம் காலண்டர். ஏன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட் லுக் போஸ்டரில் வந்துட்டு நீ ஏற நீ ஆடி நீ ஏறி ஆடுக்க முடியாது நம்ம காலண்டர் தான், அது எழுதியே போட்டிருப்பாருங்க, வாய்ப்புன்றது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சது கிடையாது, அது எழுதி போட்டு தான் போஸ்டரே போட்டிருப்பாரு, நீ அதை படிச்சியான்னு கிடையாது. ஆ படிச்சா நான் நல்லா இருந்தேன் சூப்பர்ண்ணா அதை நீ தான் பேச போகிற அப்படின்னா ஆ சரிண்ணா ஓகேண்ணா அதில் ஏதாவது ஆட் ஆகுதா நான் இல்லைப்பா அதுவும் இல்லைப்பா அதே தான் அண்ணன் சொல்லுவார் என்ன அப்புறம் உள்ள ரெடி பண்ணா அப்புறம் அதான் அதுக்கப்புறம் நடந்த ஸ்டேஜிங் தான் எனக்கு ரொம்ப சொன்னதை பேச போகிறன்றப்பெல்லாம் எனக்கு பெருசாகவும் இல்லை நீ தான் பண்ணுறனோ ஓகே நான் சரிண்ணா அப்படின்ட்டு வந்தாச்சு. அங்கே நடந்த ஸ்டேஜிங்கை பார்க்கும்போது தான் ஆரியானா வந்து இப்படி கையை கட்டி இப்படி நின்ட்டாப்ல சரி, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அம்பேத்கரோட ஃபோட்டோ இருந்தது சரி, இந்த பக்கம் பார்த்தா மணல் போட்டால் கையில் ப்ளூ கலர் துண்டு முடிஞ்சு வாங்க போகலாம் ஜாலியாக எடுப்போம் வாங்க அப்படின்ற மாதிரி ஆரியானெலாம் நீ பேசுப்பா நீ பேசுப்பா அப்படின்னு கலாச்சாரியாக இருந்தார். அது அப்படியே ஒரு ஜாலியான மூமெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ போச்சு ஒரு ரெண்டு மூணு டேக் போச்சு, அதுக்கப்புறம் டோசிட்டான் அவ்வளோதான். அது படமாக பார்க்கும்போது டப் பண்ணும்போதுமே அதான் கேட்டேன் என்னப்பா ட்ரெய்லர் டைலாக் பேசிடுவோமா அப்படின்னா, எனக்கு அங்கேயே ஒரு ஒரு டிப்ஸ் கிடச்சிது ஓகே இது ஏதோ ரொம்ப முக்கியம் போல் இருக்குது இந்த இடத்துக்கு படத்துக்கு அப்படின்னும்போது ஹாப்பி தான். ஏன்னா நிறைய பேர் பேசுகிறாங்க டைலாக்ஸ் இருக்குது பெரிய விஷயங்கள் இருக்குது, இது பூமானது ஏதோ நம்ம அந்த இத்தனை வருஷம் உழைப்பில் ஏதோ நடந்த மேஜிக்காக தான் பார்க்குறேன்.